ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பௌதீக செல்வம், பௌதீக திறமை, பௌதீக விடயங்களால் மாற்ற முடியாத பல சுவடுகளையும் நினைவுகளையும் கூட ஆன்மீக சக்தியால் மாற்ற முடியும். அதாவது என்னுடைய மனதின் சக்தியின் மூலம் மாற்ற முடியும். அவை இந்த மனதின் சக்தியை வளர்த்து கொள்வதற்கு மனோருமைப்பாடு என்ற கலையை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாளாந்தம் நாங்கள் எடுக்கின்ற முயற்சி, அதாவது பலவீனங்களை அகற்றுவதற்கு அல்லது எனக்குள் இருக்கும் குப்பைகளை அகற்றுவதற்கின்ற முயற்சி என்னை கடவுளுக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. அதாவது மன ஒருமைப்பாடை நோக்கி என்னை நகர்த்துகிறது. இது படிப்படியான நிகழ்வு. இது சடுதியாக இந்த மாற்றம் நிகழாது. மன ஒருமைப்பாடு என்பது சடுதியாக நிகழும் நிகழ்வு அல்ல. இதுக்கு நாங்கள் பொறுமையுடன் முயற்சிக்க வேண்டும். அது படிப்படியாக நிகழ்கின்ற நிகழ்வு. ஆனால் நான் படிப்படியாக எடுக்கின்ற எந்த முயற்சியும் வீணாகுவதில்லை. படிப்படியாக எனக்குள் ஒரு மாற்றத்துடன் நல்ல பெறுபவரை கொடுத்து கொண்டுதான் உள்ளது. மன ஒருமைப்பாடை நாங்கள் துல்லியமாக மேற்கொள்வதற்கு நான் எந்தளவுக்கு என்னை இலகுவாக வைத்து கொள்கிறேன் என்பதுதான் முக்கியமான விடயம். நான் எந்த சூழ்நிலைகள், எந்த சம்பவங்கள், அன்றாட கர்மங்களினால் நான் பாரமாகவில்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆனால் நான் பாரமாக இருப்பதற்கு ஏற்ற விதமாக இன்றைய சூழல் உகந்ததாக அமையாது. ஏனென்று கேட்டால், நான் தெய்வீகத்தை கிரகிக்கின்ற போது நான் தான் மாறிக்கொண்டு வருகிறேன், நான் தான் முன்னேறிக்கொண்டு வருகிறேன். நான் முன்னேறுகிற அளவுக்கேற்ப இந்த உலகமும் தெய்வீகத்தை நோக்கி முன்னேறுகிறது என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் முன்னேற உலகம் தமோநிலை கீழ்நிலையை நோக்கி மேலும் மேலும் சென்று கொண்டுள்ளது. ஆகவே நான் முன்னேற முன்னேற பாரமாகுவதற்கான சந்தர்ப்பங்களும் தவறுகள் இழைப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகரித்து கொண்டே செல்லும். அது தவிர்க்க முடியாது. ஆனால் சூழ்நிலைகளின் நிமித்தம் சந்தர்ப்பவசமாக நான் ஏதாவது தவறுகள் செய்தால், அந்த தவறின் நிமித்தம் என்னுடைய பாதையில் நான் சந்தேகங்களை கொண்டு இடைநிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று கேட்டால், அந்த காலம் அவ்வளவு சுலபமாக என்னை அனுமதிக்காது. அதனால்தான் பாபா சொல்லுகிறார், ஏதாவது பாவச் செயல்கள் செய்தால் அதை தந்தையிடம் கூறிவிடுங்கள். கூறுவது என்பது எனக்கு இலகுவாகுவதற்கான மிகச்சிறந்த வழி. நான் கூறுகின்ற போது உள்ளும் புறமும் நான் சுத்தமாகிவிடுவேன். அது நான் செய்கின்ற தவறுக்கு தண்டனை ஒரு பக்கம் இருக்க, ஆனால் இந்த தவறை மேலும் தொடராமல் இருப்பதற்கும், அடுத்தது அந்த தவறின் மூலம் நிகழ்கின்ற குற்ற உணர்வினால் நான் தடைப்படாமல் இருப்பதற்கும், உள்ளும் புறமும் எதுவுமே இல்லாமல் அனைத்தையும் தந்தையிடம் கூறுவது மிகச்சிறந்தது, மிக இலகுவான வழி. கூறுவதன் மூலம் நான் மிக லேசாகிவிடுவேன். லேசாகினேன் என்று சொன்னால், தந்தைக்கும் எனக்குமான தொடர்பும் யோகமும் மிகவும் இலகுவாகவும் மிகவும் துல்லியமாகவும் இருக்கும். ஆனால் நான் கூறாது விட்டால், எனக்குள் ஏதாவது பலவீனங்கள் அதிகரித்து கொண்டு போனால், அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கும். அதாவது பலவீனங்கள் என்கின்ற போது நான் சில நேரம் பயப்படுறது, டென்ஷன் ஆகிறது, கோவப்படுறது, சிலரை மன்னிக்கலாம் இருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் வந்து பலவீனங்கள், தவறுகள் என்ற வரையறைக்குள்ளே அவ்வளவு சீரியஸாக கொண்டு வர மாட்டோம். ஆனால் இதையெல்லாம் நாங்கள் உணரணும். இதுகளையெல்லாம் தவறுகள் என்று உணர்ந்து இதை ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரணும். இதை நான் மாற்ற வேண்டியது என்று கொண்டு வரணும். அப்போ இந்த தவறுகள், இது பரவாயில்ல பரவாயில்ல, இது நாளாந்தம் நிகழ்கிறது என்று தான் நாங்கள் இதை தந்தையிடம் கூறுவதும் இல்லை.
ஆனால் அதற்கான தீர்வையும் எடுப்பதில்லை. ஆனால் இதை தவறென்று உணர்ந்தேனாக இருந்தால் அதுவே தந்தைக்கு கூர்ந்ததாக, அதாவது பாபாவுக்கு நேர்மையாக கூர்ந்ததாக அர்த்தம். அதற்கு மேலே இன்னும் திருப்தியாக இருப்பதற்கு நாங்கள் மூத்த கருவி ஆசிரியர்களிடம் இந்த தவறுகளை ஓப்பனாக கதைக்க வேண்டும். அதன் மூலமும் நான் மேலும் லேசாகிக் கொள்வேன். இந்த லேசான தன்மை தான் என்னுடைய தியானத்தின் தரத்தையும் அளவையும் தீர்மானிக்கும். இந்த தியானம்தான் என்னுடைய மனதில் உள்ள பழைய கறைகள் சுவடுகளை இல்லாமல் ஒழிக்கும். நான் எப்போவுமே எந்த சூழ்நிலையிலுமே தடுமாற்றம் இல்லாமல் ஒரு நிதானமான ஒரு சீரான முன்னேற்றத்தை எதிர்பார்க்க வேண்டுமாக இருந்தால் நான் பாரமாகவில்லை என்பதை நான் உறுதிப்படுத்த வேண்டும். இதனால் தான் பாபா எப்போவுமே சொல்லுவார், நேர்மையான இதயத்துடன் பிரபு சந்தோஷம் அடைகிறார் என்று, அதாவது குதூகலம் அடைகிறார் என்று. பாபா ஒருபோதும் சொல்லவில்லை தூய்மையான இதயங்களுடன் பிரபு சந்தோஷம் அடைகிறார் என்று. ஏன்னா தூய்மை வந்து என்னுடைய கைகளில் இல்லை, நேர்மையாக இருப்பது முற்றுமுழுதாக என்னுடைய கைகளில் தான் உள்ளது. தூய்மைக்கு நான் காத்திருக்க வேண்டும், ஆனால் நான் நேர்மையாக இருப்பதற்கு காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அது உடனே நாங்கள் அதற்கு ஒரு தீர்வு கண்டு நான் உண்மையாக வாழ முடியும். ஆகவே நேர்மையாக அனைத்து விடயங்களையும் தந்தையிடம் கூறி உள்ளும் புறமும் நாங்கள் சுத்தமாக அமைதி சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையை வாழுவோம். ஓம் சாந்தி.